கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காவ்யா வைஃபை. இப்போ தான் ஒரு சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோட பேர் காவ்யா. அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் காவ்யா வைஃபை விஷஸ் யூ அ மேரி கிறிஸ்மஸ். அண்ட் இன்னைக்கு கிறிஸ்மஸ் அண்ட் இன்னைக்கு தான் வீடியோவும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு, இருந்தாலும் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் எபிசோட் 3, அதாச்சு டெஸ்டிங் வைரல் கிறிஸ்மஸ் ஹேக்ஸ். நான் ரொம்ப நாளாக பார்ட் 3 போடணும்னு நினைக்கிறேன், நிறைய தடைகள் வந்து தட்டி தட்டி போயிடுது. ஸோ ஃபைனலி டுடே ஐ ஆம் ஹியர். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹேக் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், மேலே கட் பண்ணிட்டேன் கீழே இருக்க பதிலாக. பட் செகண்ட் டைம் கரெக்டாக வந்துச்சு. அண்ட் அது எப்படி வந்துச்சு அப்படின்றத போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, திஸ் த ப்ரிட்டியஸ்டாக இருக்குது, ஒரு சூப்பரான ஹேக். நீங்கள் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக திஸ் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஹேக். அண்ட் நான் இதில் டாம்ஸ் என்கிட்ட இருக்க கிளிட்டர் ஒட்டியிருந்தேன், மேலே என்கிட்ட இருந்த ஒரு ஸ்டாரை ஒட்டிட்டேன். இந்த ஹேக் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹேக். பட் நீங்கள் ஒயிட் ஏஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு பின்னாடியும் ஒயிட் பேப்பர் ஒட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹேக் நல்லா இருக்காது. இந்த ஹேக் கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸ் தான். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஹேக் பார்த்துட்டு வரலாம். ஓகே, இந்த ஹேக் நீங்க பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா ஒரு அமேசிங் ஹேக்னு கூட சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னா ரெட் அண்ட் ப்ளூ, க்ரீன் அண்ட் எல்லோ. எல்லோவை மட்டும் கொஞ்சம் வெர்டிக்கலாக ஒட்டியிருக்கேன், இப்படி ஒட்டியிருக்கேன். அண்ட் நடுவில் அந்த டாட்ஸ் வந்து நீங்கள் கலர் கலராக வைக்காதீங்க. ஐ வில் சஜஸ்ட் நாட் டு டூ லைக் தட். அண்ட் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்றத எழுதியிருக்கேன். அண்ட் இந்த கலர்ஸ்லாம் வந்து ப்ளூவாக இருக்கும்ல, அதெல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேக் ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸ். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஹேக் பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஹேக். வாங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், நான் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன். நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். 6:30 தான் நிறைய கிறிஸ்மஸ் பார்ட்டிஸ்லாம் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன், அதுதான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நான் ஆஃப்டர்நூனில் ரிலீஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஈவினிங்க்கு சூப்பராக கார்ஸ்லாம் பண்ணி தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இது நான் 24 எடுத்துறேன், பட் 25 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஹேக் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நான் ரெண்டு ஹார்ட் ஒட்டியிருக்கேன், இது நான் வரையலை, இது ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதை நான் வரைஞ்சிருக்கேன், இது க்யூட்டாக இருக்குது. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இதை ஒட்டும் போது அவங்க செம்ம ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒட்டிடுறாங்க. பட் இந்த ஸ்டிக்கில் நிற்க வைக்கணும், கரெக்டாக இங்கே நிற்க வைக்கணும், அது என்னால் முடியவே இல்லை. நானும் ஒட்ட வச்சு பார்க்குறேன், அது இப்படி போயிடுது அப்படி போயிடுது. வீடியோவுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு கொஞ்சம். அண்ட் இதை நான் நல்லா போட்டு அழுத்துனா அந்த ஸ்டிக்
இது இப்படி நல்லா நீங்கள் ஹார்ஷாக போட்டு அழுத்துனீங்கன்னா இந்த இதுவே வந்து கேவலமாக ஆகிடும். ஸோ அதை மட்டும் இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணுறவே பண்ணுறாதீங்க. அண்ட் நான் க்ரீன் ஒட்டியிருக்கேன், ஏன் நல்லா பெருசாக ஒட்டலாம்ல, நான் பண்ணது இந்த பேப்பர் ஃபேன்ஸ் வந்து பெருசு தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் வந்து குட்டியாக தான் ஹார்ட் ஒட்டியிருக்கேன். கீழே மேரி எக்ஸ்மஸ் அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். அண்ட் மேரி கிறிஸ்மஸ் டு யூ காஸ். அண்ட் இந்த ஹேக் ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லான ஹேக். இந்த ஹேக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒன்லி பேப்பர் நீடட். நம்ம பண்ணுற எல்லா ஹேக்ஸ்லேயுமே ஒன்லி பேப்பர் நீடட். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி அப்லோட் ஆகிடுச்சு. நான் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்ட உடனே அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க, ஏன்னு தெரியல. அண்ட் அதில் வந்து ஹேக்ஸ்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு டிஷ்யூ பேப்பரை நல்லா இப்படி மடிச்சுக்கிறாங்க, பார்டர்லாம் நல்லா கலர் கலராக இருக்கும்ல டிசைன்டாக, அந்த டிஷ்யூ பேப்பரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நார்மல் கூட எடுத்துக்கலாம். அண்ட் அதில் கண் மூக்கு வாயெல்லாம் வரைஞ்சிட்டு அண்ட் அதில் க்யூட்டாக ஒரு போ வரைஞ்சிட்றாங்க. நம்ம க்யூட்டாலாம் வரைய மாட்டோம், என்னால் முடிஞ்சதும் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஹேக் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத போய் பார்க்கலாம். இதில் நான் ஒரு ரோப் வச்சு மஃப்ளர் மாதிரி கட்டியிருந்தேன், பட் அது காணும். இப்போ எங்கே போயிருக்குன்னு தெரியல, இப்போ எங்கே போயிருக்குன்னு தெரியல, இப்போ எங்கே போயிருக்குன்னு தெரியல, இப்போ எங்கே போயிருக்குன்னு தெரியல. இதுதான் சொன்னேன், பார்டர்டாக இருக்கும். அண்ட் இல்லைனா நீங்கள் கலர் கூட பண்ணிக்கலாம், இங்கே பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பெயிண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நான் குட்டி ரொம்ப ரொம்ப குட்டியாக ஒரு போ வரைஞ்சிருக்கேன். அண்ட் இது நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயில் கூட ஹேங் பண்ணிக்கலாம், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த ஹேக் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல். நான் பண்ணதுலேயே வந்து எனக்கு இந்த ஹேக் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம க்யூட்டாக இருக்குது. என்னெல்லாம் இது லைட்டாக பார்க்க கேர்ள்ஸ் மாதிரி இருந்தாலும் இட்ஸ் லுக்கிங் ஸோ க்யூட். இந்த ஹேக் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹேக். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஹேக் பார்க்கலாம். இந்த ஹேக் எப்படி பண்ணுறாங்கன்னா, க்ளூவில் வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதிட்டு மேலே வந்து சாண்ட் தூவுறாங்க. நம்மக்கிட்ட கிளிட்டர் இருந்ததுன்னா கிளிட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் சிமெண்ட் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா ஒயிட்டில் வந்து நல்லா தெரியும். அண்ட் இன்னொன்று என்கிட்ட இப்போ சிமெண்ட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது போய் பார்க்கலாம். இது நான் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒட்டியிருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. இங்கேருந்து பார்க்கவங்க ஸ்கெட்சில் எழுதுன மாதிரி தானே இருக்குது, பட் ஆனால் இது தொட்டால் ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கிது. அண்ட் இன்னொன்று, க்ளூ ஒட்டிட்டு நம்ம இப்படி டஸ்ட் ஆஃப் பண்ணணும். இப்படி பண்ணோன்னா இங்கே பாருங்கள், நம்ம இப்படி இங்கே வச்சு இப்படி ஒட்டிட்டு இப்படி கவுக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். நம்ம இப்படி வந்து எடுத்தோம்னா கரெக்டாக வராது, ஏன்னா அது போகிற இப்படி கீழே இறங்கும் போது ஒட்டிக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அண்ட் இங்கே வந்து உடனே வந்து நான் எடுத்துட்டேன், இங்கெல்லாம் ஒட்டி இருந்துச்சு உள்ளெல்லாம், அதெல்லாம் ஒரு சிஸ்டர் வச்சு நீங்கள் எடுத்துருங்க. காஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹேப் ஒர்க் அவுட்டே ஆகாது. காஞ்சதுக்கப்புறம் இது செம்ம ஸ்டிஃபாக இருக்கும். அண்ட் எழுந்து வந்து பவுடர் கிடையாது, ஒரு மாதிரி கல்லாக இருக்கும் இன்சுலின். ஸோ அதனால் கம் போட்டுட்டு இந்த மாதிரி தூவிட்ட உடனே எட்ஜஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேக் ஒரு சூப்பரான ஹேக். அண்ட் இன்றைக்கி நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். அண்ட் ஒன்ஸ் அகேன், யூ ஆர் வாட்சிங் காவியா வைஃப். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யாராச்சும் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க. மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் இட்ஸ் பை வை ஃப்ரம் காவியா. பாய்.